ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு நாள் அங்கே மகா பெரியவாளை தரிசிக்க வந்திருந்த பக்தர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தா ஒரு குடும்பம். அவளோட முகத்தை பார்த்தாலே அந்த ஊருக்காரா இல்லைங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சது. எல்லோரும் அமைதியாக வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறச்சே அந்த குடும்பத் தலைவரோட முகத்திலே லேசான படபடப்பு. சீக்கிரமாக மகா பெரியவாளை தரிசித்து விட்டு புறப்பட்டா தேவலை என்கின்ற மாதிரியான அவசரம் தெரிந்தது. வரிசையில் அந்த ஊர் சுத்து வட்டாரத்திலே இருந்தவா வேற வேற ஊர்களிலிருந்து வந்தவாள்னு பலரும் கலந்திருந்ததால ஒருத்தருக்கும் ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவர்களாகவே இருந்தா. அதனால மற்றவாளை பற்றி யோசிக்காம அவா கூட வந்தவாளுடன் மட்டும் பேசிக்கொண்டு ஹரஹர சங்கர் என்று சொல்லி கொண்டிருந்தா. கூட்டம் நகர்ந்தது. அந்த பக்தர் குடும்பம் மகா பெரியவாளை தரிசிக்கிற முறை வந்தது. மகா பெரியவாளை சாஷாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் அந்த குடும்பத் தலைவர். பெரியவா அப்படின்று ஏதோ சொல்ல வாய் திறந்தவர் என்ன நினைச்சாரோ எதுவும் பேசாம பிரசாதத்துக்கு கையை நீட்டினார். ஏதோ சொல்ல வந்தியே என்ன என்று கேட்டார் பரமாச்சாரியா. ஒன்றுமில்லை பெரியவா, இப்பவும் தயங்கினார் அவர். எதுவும் இல்லைன்னா சொல்றேன், ஆனால் உன்னோட முகத்திலே ஏதோ ஒரு குறை தெரியுதே. யாரையோ பார்க்கணும்னு நினைச்சே பார்க்க முடியாதோ என்று ஏக்கம் வந்துட்ட மாதிரி தோணுகின்றதே. மகா பெரியவா கேட்டதும் அதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாம விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார் அவர். பெரியவா, நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கோம். இங்கே சுத்து வட்டாரத்திலே இருக்கிற சேத்ராடனமெல்லாம் போகிறதா பிளான் பண்ணி திட்டமிடுத்து அடுத்ததா பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசிக்கலாம் என்று இருந்தோம். ஆனால் இங்கேயே இவ்வளவு நேரம் ஆயிடுத்து. எனக்கு லீவு நாளனைக்கு வரைக்கும் தான் இருக்கு. அதனால் அங்கே போகிறதுக்கு சாத்தியப்படாதுன்னு தோணித்து அதுதான். நீ என்னை தரிசிக்க வந்து தாமதமானதால் அங்கே போக முடியாமல் போயிடுத்தேன்னு குறைபடுறியா? ஆச்சாரியா கேட்க அதிர்ந்து போனார் அந்த பக்தர். மன்னிக்கணும் பெரியவா, நான் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. உங்களை தரிசனம் பண்ணினது சாட்சாத் மகேஸ்வரனையே பார்த்ததுக்கு சமம். பண்டரிநாதரை பார்க்க நேரம் இல்லை என்பதுதான் ஏக்கம் என்றார். நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு காத்தால சீக்கிரமா பண்டரிபுரத்துக்கு போ. உன் மனசு போல தரிசனம் கிடைக்கும். பண்டரிநாதரை பார்த்துட்டே ஊருக்கு புறப்படு, எல்லாம் சரியாக இருக்கும். என்ன புரியறதா? சொன்ன மகா பெரியவா கல்கண்டு குங்கும பிரசாதம் கொடுத்து அவரை ஆசீர்வாதம் பண்ணினார். மகா பெரியவாரே உத்தரவு தந்துட்டாருங்கிற சந்தோஷத்தோட மறுநாள் காத்தால பண்டரிபுரத்துக்கு போனான். பக்தருக்கு அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்ததும் ஒரே அதிர்ச்சி. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு பக்தர்கள் கியூ அவ்வளவு காலையிலேயே நின்று கொண்டிருந்தது. போச்சு, இந்த வரிசையிலே போய் பாண்டரங்கனை பார்க்கணும்னா குறைந்தது 4-5 மணி நேரம் ஆகிவிடும். அதற்கப்புறம் இன்னிக்கே எங்கே புறப்படுறது? அப்படியெல்லாம் மனசுக்குள் எண்ணம் ஓட ஆரம்பித்தது அந்த பக்தருக்கு. இருந்தாலும் மகா பெரியவா சொல்லியிருக்கார், அதனால் என்னதான் ஆகிறது என்று பார்க்கலாம் அப்படி என்று நினைத்து வரிசையில் நின்று கொண்டார். 10 நிமிடம் வரிசை நகர்ந்திருக்கும். அதுக்குள்ளே பல பல எண்ணங்கள் அந்த பக்தரோட மனசுக்குள்ளே. அந்த சமயத்திலே கோயில் பாண்டா ஒருத்தர் அந்த பக்கமாக வந்தார். அந்த பக்தரையும் அவர் குடும்பத்தையும் ஒரு தரம் ஏற இறங்க பார்த்தார். விடோபா தசம் ஜல்கி ஜனாக்கியா அப்படின்று இந்தியில் கேட்டார். அவர் கேட்டதோட அர்த்தம் புரியாமல் இவர் விழிக்க ஜாடையாக கேட்டிருக்கார் அந்த பாண்டா. ஏதோ புரிஞ்சவரா அந்த பக்தர் ஆமாங்கிற மாதிரி தலையை ஆட்டினார். அடுத்த நிமிடம் நடந்தது தான் ஆச்சரியம். கூட்டத்திலே இருந்து நகர்ந்து வேற வழியாக தன் கூட வர சொல்லி அந்த பக்தரையும் அவர் குடும்பத்தையும் கூட்டி கொண்டு போனார் அந்த பாண்டா. விவரம் எதுவும் புரியாமல் அவர் பின்னாலே நடந்த அந்த பக்தர் அடுத்த 5வது நிமிடம் பாண்டரங்கர் சன்னதி முன்னாலே நின்னார். பாண்டுரங்கனோட பரம பவித்திரமான தரிசனத்தை கண்குளிர பார்த்த பக்தர் இது எப்படி அதிசயம் நடந்தது என்று புரியாம திகைத்தார். பக்தர் கூட்டம் வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கும்படி அங்கே இருந்த சிலர் சொல்லிக்கொண்டு இருக்க இவாளை மட்டும் யாரும் எதுவும் சொல்லவில்லை.
பத்து நிமிடத்திற்கு மேலாக ஆனந்தமான தரிசனம் பண்ணினார். தன்னை அது வரைக்கும் உள்ளே கூட்டி கொண்டு வந்த பாண்டாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தார். ஊருக்கு திரும்புகின்ற வரைக்கும் யோசித்தும் அந்த பாண்டா எப்படி யார் சொல்லி தன் குடும்பத்தை மட்டும் அழைத்து கொண்டு ஸ்பெஷல் தரிசனம் செய்து வைத்தார் பக்தருக்கு புரியவில்லை. என்ன பாண்டரங்க தரிசனம்? மகாபெரிவா ஸ்ரீமடத்துக்கு திரும்பின அப்புறம் ஒரு நாள் அவரை தரிசிக்க வந்த அந்த பக்தர்கிட்ட, என்ன பாண்டரங்க தரிசனம் ஸ்பெஷலாச்சா அப்படி என்று பெரியவா சிரித்து கொண்டே கேட்க, அப்போதான் அந்த பக்தருக்கு மகா பெரியவாவோட லீலைதான் அது என்று புரிந்தது. கண்ணிலே ஜலம் பெருக்கெடுக்க, உங்க ஆசீர்வாதத்திலே நல்லபடியா நடந்தது பெரியவா. தழுதழுக்க சொன்ன பக்தர் பிரசாதம் வாங்கி கொண்டு நகர்ந்தார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய.